ஹாய் காய்ஸ், எல்லா தளபதி ஃபேன்ஸுக்கு மீப்பரம் வணக்கம். ரொம்ப நாள் ஆச்சு நம்ம மதுரை எஃப்டிஎஃப்எஸ் சேனலில் போட்டு. ரெண்டு நாளாக பார்த்தீங்கன்னா வீடு வேறு வீடு மாறி இருந்தோம். ஸோ அந்த ஷிஃப்டிங் ஒர்க்கெலாம் இருந்ததுனால சரியாக வீடியோ போட முடியல. நேற்று பார்த்தீங்கன்னா ட்விட்டரில் ரெண்டு விஷயம் நம்ம தளபதி பற்றி தான் ட்ரெண்டிங். ஒன்று, 5 இயர்ஸ் ஆஃப் தெரி. 5 வருஷம் ஆச்சா தெரி படம் ரிலீஸ் ஆகி. எனக்கு என்னமோ இப்போ தான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த சினிப்ரியா தியேட்டர் வாசலில் நின்று ஒரு குஜாலா தலைமை படத்தை போலீஸ் கேட்டப்போ ரொம்ப நாளுக்கு அப்புறம் அந்த படம் வேறு. ஸோ அதை பார்த்து என்ஜாய் பண்ண மாதிரி இருந்துச்சு. நேற்று பார்த்தீங்கன்னா அட்லி அவர்கள் அந்த படத்தில் நடித்த ஒவ்வொரு கேரக்டரையும் சரி, அதாவது நம்ம விஜய் அண்ணாவாக இருக்கட்டும், ஜிவி பிரகாஷ், சமந்தா, எமி ஜாக்ஸ் எல்லாரையும் டேக் பண்ணி அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் எடுத்திருப்பாங்களே. இப்போ விஜய் அண்ணாவும் அட்லியும் சேர்ந்து அந்த ஒரு புது ஃபோட்டோ ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தார். அப்புறம் ஜிவி கூட எடுத்த போட்டு எல்லாரையும் போட்டு எல்லாரையும் டேக் பண்ணி இந்த மாதிரி 5 இயர்ஸ் ஆஃப் தெரி தேங்க்ஸ் சொன்ன மாதிரி ஒரு போஸ்ட்லாம் போட்டிருந்தாங்க. ஸோ அந்த 5 இயர்ஸ் ஆஃப் தெரின்ற ஹேஷ்டாகும் பார்த்தீங்கன்னா ட்ரெண்டிங் 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 வேற லெவல் தான். தளபதி அண்ணாவை பற்றி சொல்ல வேணுமா, அவர் சம்மந்தப்பட்ட எந்த இது போட்டாலும் பார்த்தீங்கன்னா ட்ரெண்டிங் வந்து நின்றோம். அது எந்த ஒரு சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மாக இருந்தாலும் சரி. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா நம்ம மாஸ்டர் படத்துலேருந்து அச்சீவ் ஆயிருக்கு. நம்ம அனிருத் அவர் பார்த்தீங்கன்னா அவர் அஃபிஷியல் இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா போஸ்ட் போட்டிருப்பாரு. அது வாத்தி ரைடு சாங்கை பேக்ரவுண்டில் போட்டு அந்த மாஸ்டர் படத்தோட ஒட்டுமொத்த ஆல்பமும் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் சோசியல் மீடியா பிளாட்ஃபார்மில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீமிங் ஆயிருக்கு. அதாவது கானா, சேவன் இந்த மாதிரி மியூசிக் அப்ளிகேஷன் ஆப்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதில் பார்த்தீங்கன்னா 1 பில்லியன் ஸ்ட்ரீமிங்கை பார்த்தீங்கன்னா அச்சீவ் ஆயிருக்கு. இது மிகப்பெரிய ஒரு நம்பர்னு தான் சொல்லணும். அதுவும் பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 5 மில்லியன் வரும், அப்புறம் 13, 45 மில்லியன், நான் கூட 100 மில்லியன் தான் தொற்று வச்சோன்னு நினச்சி பார்த்தா இது நினைக்கிற அந்த ரேப்பை பிஜிஎம்மை போட்டு அப்படியே 1 பில்லியன் அடிக்கும் பாருங்கள், வேறு லெவலில் இருந்துச்சு. ஸோ அது மட்டுமா, அடுத்த படம் தளபதி 65 படத்துக்கு நம்ம அனிருத்து தான். அடுத்த ஸ்ட்ரீமிங் பார்த்தீங்கன்னா 10 பில்லியன் அந்த உடனே எனக்கு ரொம்ப வெறியாக இருக்குது. கண்டிப்பாக அது அச்சீவ் ஆகும். நம்ம தளபதி அடுத்த படத்துக்கு ஏனாலும் அடுத்தடுத்த அவரோட மார்க்கெட் வேல்யூ கூட்டிகிட்டு தான் போகுது. இந்தியா முழுக்க விஜய் அண்ணாவை தெரியாதவங்க ஆளே இல்லை. அடுத்து வேர்ல்டு வைட் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா விஜய் அண்ணாவோட பேரும் புகழும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உச்சத்துக்கு வரும். அப்போ இந்த நம்பர்ஸ்லாம் கணக்கே இல்லை, தெரி தெரி தெரிக்க விட தான் போகிறோம். ஸோ அது நேற்று ரெண்டு விஷயங்கள் முக்கியமான விஷயம் தனித்தனியாக வீடியோ போட்டுக்கணும். இந்த ஷிஃப்டிங் ஒர்க்கில் இருந்தனால போட முடியல. அடுத்து பார்த்தீங்கன்னா நார்மலாக தான் இருக்கும். ஸோ எந்த ஒரு வேலையும் கிடையாது. அடுத்து விஜயனாவை பற்றி எந்த அப்டேட் வந்தாலும் நம்ம சேனலில் டான் டான் டான்னு பார்த்தீங்கன்னா வீடியோ சொன்னது அப்டேட் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அவ்வளோதான், இந்த ரெண்டு எக்ஸைட்மெண்ட்டான வீடியோ தான் ஷேர் பண்ணணும்னு சொல்லி இந்த வீடியோ போட்டேன். இது போன்ற நிறையா வீடியோக்கள் நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்கும். அதுக்கு நீங்கள் ஒன்று நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கோங்க. மேற்கொண்டு பகுதியில் பெல் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணால் மறந்துடுறாங்க. மேற்கொண்டு விஜயனாவை பற்றின வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.